இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அவர் எந்தன் கண்மலை. ஆதியாகமம் 49:24 வசனம் இஸ்ரவேலின் குமாரன் யோசேப்பை குறித்து இப்படியாக கூறுகிறது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். ஆம், யாத்திராகமம் 33:22 கண்மலை அரண், என்னாகமம் 20:8 கண்மலை விடாய்த்த இஸ்ரவேலரையும் மிருகங்களையும் உயிர்ப்பித்த ஜீவ நீரூற்று, என்னாகமம் 23:9 கண்மலை கர்த்தர் நம்மை காணும் இடம், உபாகமம் 32:4 கர்த்தரே கண்மலை நமது பாதுகாப்பு, நம்மை உயிரோடே காத்து உணவளிப்பவர், உயர்தலங்களில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். இந்த உன்னத அனுபவத்தை கர்த்தர் தன்னுடைய மகிமையையே யோசேப்புக்கு வாக்கருளியிருக்கிறார். ஏனென்றால் யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, பிறரின் நன்மையையே நாடியவர். தன் தகப்பனாரோடு பல வருண அங்கி அணிந்து வாழ்ந்த போதும் தன் சகோதரரின் நேர்மையாக வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர். பொய் குற்றச்சாட்டில் சிறையிற்சாலையில் இருந்த போதும் மற்றவரின் துயர் துடைக்கும் விசாரணைக்காரனாய் இருந்தார். மன சஞ்சலத்தை போக்கும் ஆற்றுப்படுத்துபவராய் விளங்கினார். யோசேப்பு உறுதியாய் வாழ்ந்தார். குழியிலிருந்து கோபுரம் செல்லும் வரை தன் உத்தமத்தில் உறுதியாய் இருந்தார். பாவ சோதனையை வென்றார். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். அதனால்தான் இஸ்ரவேலின் கண்மலையானார். தன் பெற்றோரையும் சகோதரர்களையும் பாதுகாத்தார். எகிப்து தேசத்திலே வறட்சியிலிருந்து உணவளித்து போஷித்தார். இஸ்ரவேலரை கோசேன் என்ற செழிப்பான தேசத்தில் குடியமர்த்தினார். இன்றைக்கும் என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தர் சங்கீதம் 27:5 உள்ளபடி தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 31:3 அந்த கண்மலை நம்மை நடத்தும் வழிகாட்டியாக இருக்கிறார். அந்த கண்மலை மீது அஸ்திபாரம் போட்டு உறுதியாய் நாமும் கட்டப்பட்டால் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார், உயர்த்தி கனம் பண்ணுவார். நம்மையும் யோசேப்பை போல பிறருக்கான கண்மலையாக்குவார். ஆமேன்.